ஜெய ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர கருணை கடல் காஞ்சி மாமுனி நங்கை நாயகன் மகாபெரிவாடி சரணம் நமஸ்காரம் மார்கழி மாதம் வளர்பிரை பிரதமை சுக்லபக்ஷ பிரதமை ஆங்கில தேதியில பதினைந்து டிசம்பர் செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய காஞ்சி பீடத்துடைய பதினெட்டாவது பீடாதிபதியான சுரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஆராதனை ஆச்சாரியால் கிப முன்னூத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஐந்தாம் வருடம் வரை பிடத்தை அலங்கரித்திருக்கிறார் மகாராஷ்டிர மாநிலத்தில் மதுரநாதர் என்ற வேத பண்டிதருக்கு மகனாய் அவதரித்திருக்கிறார் இவருடைய பூர்வாசிரம பெயர் மாதவர் இவர் யோக கலைகள் மிகவும் சிறந்து விளங்கியதால் இவரை யோக திலகர் என்று அழைக்கலானார்கள் அதன் காரணத்தினால் இவருக்கு யோக திலக சுரேந்திர சரஸ்வதி என்ற நாமம் இவருக்கு உண்டாயிற்று இவர் காலத்தில் நரேந்திர ஆதித்யன் என்ற அரசன் காஷ்மீரத்தை ஆண்டு வந்தார் இவருடைய மருமகனான சுரேந்திரன் என்பவர் ஒரு சிற்றரசர் அவருடைய அரசவையில் துர்தீதிவி என்ற நாஸ்திகன் ஆஸ்தான வித்வானாக நாஸ்திகத்தை பரப்பிக் கொண்டிருந்தான் திலகர் பல வாதங்களில் வென்றதினால் இந்த துர்தீதிவியையும் தன்னுடைய வாத புலமையினால் வென்று அவனை தன்னுடைய சிஷ்யனாக ஆக்கி கொண்டார் இதை கண்டு வியந்த காஷ்மீர மன்னன் இன்று முதல் நானும் இந்த காஷ்மீர் அரசும் தங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தங்கள் ஆணைபடியே இனிமேல் நானும் இந்த அரசும் நடைபெறும் என்று கூறுகிறார் இவர் சுமார் பத்து ஆண்டுகள் நம்மளுடைய பீடத்தை அலங்கரித்திருக்கிறார் கிபி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் வரை இந்த பீடத்தை அலங்கரித்திருக்கிறார் ஆச்சாரியால் தாருண வருடம் மார்கழி மாதம் வளர்பிறை அஷ்டமி இவருடைய சித்தி சித்தியான வருடம் இந்த ஆச்சாரியாளுடைய சித்தி ஸ்தலம் உஜ்ஜினியில் ஹரசித்தி மாதா சந்நிதியின் முன்னுள்ள துளசி மாடம் என்று கூறப்படுகிறது இந்த ஆச்சாரியாளுடைய ஆராதனையை வழக்கம் போல் அவரவர் இல்லங்களில் இந்த ஆச்சாரியாளுடைய நாமதேயத்தை ஒரு மனப்பலகையில் எழுதி வைத்து இந்த ஆச்சாரியாளுக்காக ஒரு தீபம் ஏற்றி வைத்து இந்த ஆச்சாரியாளின் நாமதேயம் ஸ்ரீ யோகதலக சுரேந்திர சரஸ்வதி என்ற காரணத்தினால் ஜெய ஜெயஸ் ஸ்ரீ யோகதலக சுரேந்திர சரஸ்வதி ஹரஹர ஸ்ரீ யோக தலக சுரேந்திர சரஸ்வதி என்ற நாமத்தை எவ்வளவு முறை ஜபிக்க முடியுமோ அவ்வளவு முறை ஜபித்து அப்பகவத் ஸ்லோகங்களை பாராயணம் செய்து தோடகாஷ்டகம் பாராயணம் செய்து வந்து தோடகாஷ்டகம் வந்தனம் செய்து இந்த ஆச்சாரியாளுக்காக என்ன முடியுமோ அதை நெவேதியம் பட நைவேத்தியம் செய்து இந்த ஆச்சாரியாளின் ஆசியையும் பகவத்பாதரின் ஆசியையும் மகாபரிவாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாமனம் செய்து கொள்கிறேன் இனி என் செயல் ஆவதி யாதொன்றுமில்லை என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன் இந்த ஊஞ்செடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன் பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என்னை தடுத்தாட்கொண்டாய் என் தம்பிரானே என் சிற்றம்பலமே என் பெரியவா ஜெய ஜெய்சங்கர சங்கர